இதுல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, பத்தாம் வகுப்பு முடித்தா அனைவருக்குமே இலவச உதவித்தொகை தரப்போறாங்க. அது எவ்வளவு உதவித்தொகை என்னங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இலவச உதவித்தொகையை வாங்குவது எப்படி, இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்தோட முடிவடையுது. மார்ச் மாதத்துக்குள்ள இந்த உதவித்தொகை பெறுவது எப்படி, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பத்தாவது பாஸ்னா உங்களுக்கு வருடத்திற்கு 3600 ரூபாய் தராங்க, அதாவது மந்த்லி பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தராங்க. ஒருவேளை நீங்கள் 10th ஃபெயில்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் தராங்க, ஒரு வருஷத்துக்கு 2400 ரூபாய் உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய் தராங்க, மந்த்லி 400 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இல்லை யூஜி பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாயும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 7200 ரூபாயும் தராங்க. இதுதான் இலவச உதவித்தொகை, இது எல்லா பேருமே விண்ணப்பிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தோட முடிய போது. இது யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், இலவசமாக வாங்குவது எப்படி, இதை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் பார்க்கணும், எதுக்கு போடனா பெண்களுக்கு தான் அதிக பர்சன்ட் இதுக்கு சேலரி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா உடனே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆண்கள் எல்லா பேருமே விண்ணப்பிக்கலாம், ரெண்டு பேருக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் பெண்கள் அதிக பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த நம்ம சேனலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கறனால தான் நம்மளோட வீடியோவில் பெண்கள் மட்டும் பார்க்கணும் சொல்லி நிறையா வீடியோவில் போட்டுருக்கோம். இப்போ வாங்க இது எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் 200 ரூபாயும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300 ரூபாயும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அண்டு அதற்கு சமமான தகுதி பெற்றவர்கள் அதாவது டிப்ளமோ ஐடிஐக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 400 ரூபாயும், பட்டதாரிகள் அல்லது முதுகலை பட்டதாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 600 ரூபாயும் கொடுக்குறாங்க. இதுக்கு என்னென்ன கல்வி தகுதி வேணும்னா, ஒன்று நீங்கள் 10ஆவதுல பாஸாக இருக்கணும், இல்லைன்னா ஃபெயிலாக இருக்கணும், அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு முடிஞ்சிருக்கணும், இல்லாட்டினா டிப்ளமோ ஐடிஐ அந்த மாதிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பட்டதாரிகள் அதாவது பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில் படிப்புகள் இதில் சேர்த்துக்க மாட்டாங்க. மற்றபடி இருக்க எல்லாமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். பதிவு செய்து காத்திருப்பு காலம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்னா விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டில் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாவது நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருக்க வேண்டும். அதாவது இதுக்கு விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் 5 வருஷமாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். வருமானம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வருமானம் 50,000 கம்மியாக இருக்கணும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகையை பட்டி தயாரிக்கணும், 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு கம்மியாக இருக்கணும். ஆதி திராவிட அந்த பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு கம்மியாக இருக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் தெரியல, வேலைவாய்ப்பின்மை, பள்ளி கல்லூரிகளில் அன்றாடம் சென்று பயிலும் மாணவ மாணவர்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் இதில் பயன்பட முடியாது. விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றி விவரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப எண், நீங்கள் அங்கே மேலே கொடுத்துருக்க விண்ணப்ப எண்ணை போட்டுக்கணும். மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்குடைய விண்ணப்ப எண்ணை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முழு விவரத்தோடு பதிவேடு வரிசை எண் அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் அதை விட்டுருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட கையெழுத்து போட்டுருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் தான் விண்ணப்ப தரர் பெயர், உங்கள் பேர் கன்ஃபார்ம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா பேர் அல்லது கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா பேர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் பேர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரின் பிறந்த தேதி முக்கியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரின் முகவரி கரெக்டாக கொடுத்துருக்கணும். அப்படின்னா வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கான கல்வி தகுதி நீங்கள் எது முடிச்சிருக்கேன்னு சொல்லி டிக் பண்ணுங்கள். அது 8ஆம் தேதி பதிவு செய்த தேதிங்கிறது மறக்காமல் இதில் டிக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். விண்ணப்பதாரின் வங்கி கணக்கு பற்றிய விவரங்கள், நீங்கள் எந்த வங்கியில் வச்சுருக்கீங்க, எந்த பிரான்ச் கோடு, அதோட வங்கி கணக்கு சேமிப்பு என்ன, ஐஎஃப்எஸ்ஐ கோடு எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. இது ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் பண்ண இதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், தப்பு அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிரும். அந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அலுவலகங்களை ஃபில் பண்ண ஆறுங்கிற கட்டத்தை நீங்கள் விட்டுருங்க. மனுதாரர் சார்ந்த இனம், நீங்கள் எந்த இனத்தை சார்ந்திருக்கீங்கிறத குறிப்பிடுங்க. இந்து திராவிடனா இந்து திராவிட குறிப்பிடுங்க. பழங்குடியினர், மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இதர வகுப்பினர்னு இதர வகுப்பினர் கொடுத்துருங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க, இது கிடைக்காது. மனுதாரர் எந்த மதம்ங்கிறத டிக் பண்ணுங்கள். கல்வி வந்து எந்த கல்வி நீங்கள் படிச்சிருக்கீங்கிறத இதில் எல்லா கல்வியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டிக் பண்ணிங்க, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமௌண்ட் வரும். வேலைவாய்ப்பாக பதிவு விவரம் இது ஃபுல்லாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அவங்க விண்ணப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் பண்ண தேவையில்லை.
அதாவது இதில் என்ன பண்ணுச்சுனா, நீங்கள் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அது அஞ்சு வருஷமா, அஞ்சாவது வருஷத்தோட பதிவு எண், பதிவு செய்த தேதி, அதில் குறியீட்டு எண் எல்லாமே இதில் இருக்கும், விண்ணப்பிச்சுங்க. அங்கே அடையாளங்கள் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். தாய், தந்தை, மனைவி, கணவர் மற்றும் யாராவது இருந்தீங்கன்னா கீழே அப்படியே வரிசையில் ஃபில் பண்ணிடுங்க, அது உங்களுக்கு முகவரி மற்றும் இது பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் ஃபில் பண்ணிக்குவாங்க. இது நீங்கள் பண்ண தேவையில்லை, இதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. வருவாய் சான்று நம்ம தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும், இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். வருவாய் சான்று இதான் ஃபில் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்து குடிக்கலாம். மற்றபடி இது வரைக்கும் இவ்வளோக்கு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இவ்வளோக்கு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நேரடியாக சென்று கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்காண்டி விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட ஃபார்மோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் இந்த ஃபார்மை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஒரு அரிய வாய்ப்பு மார்ச் மாதம் வரைக்குமே இது இருக்குது, ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வாய்ப்புகள் கிடைப்பது என்று ரொம்ப குறைவாக இருக்கிறது. நீங்கள் இதில் என்ன என்ன சமர்ப்பிக்கணும்னா, உங்களோட பேங்க் புக்கு சமர்ப்பிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிங்க பார்த்தீங்களா அது இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனாவது படிச்சிருக்கீங்களோ அந்த கல்விக்குரிய சான்றிதழ் இருக்கணும், அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் இருக்கணும். இது எல்லாமே இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன வேணுங்கிறது, உங்கள் அடையாள அட்டை சான்றிதழ் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. அடையாள அட்டைனா உங்களுக்கே தெரியும் எதுன்னு சொல்லி, அதுவும் மறக்காமல் இதில் இணைச்சு அனுப்பிடுங்க. ஆதார் கார்டு மறந்துடாமல் இணைச்சு அனுப்பிடுங்க. இதெல்லாமே இணைச்சு அனுப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களே சொல்லுவாங்க. ஒரு அரிய வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிட வேணாம், முக்கியமாக பெண்கள் அவ்வளோக்கு மிஸ் பண்ணிட வேணாம். கொஞ்சம் இன்கம் மந்த்லி மந்த்லி இதிலேருந்து மூலிமா ஒரு 200 இல்லை 300 இல்லை 400 600 உங்களுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னடா 200 என்ன ஆகுதுன்னுக்கிறீங்களா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு 200 கணக்கு பண்ணாதீங்க, வருஷத்துக்கு பாருங்கள். வருஷத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா 2400 ஓசியாக கொடுக்குறாங்க. ஒரு இலவசமாக கொடுக்குறத கூட நம்மளால் அப்ளை பண்ணி வாங்க முடியல, அப்புறம் எப்போ தான் அப்ளை பண்ணி வாங்குறது? நீங்கள் வாங்கலனா கூட பரவாயில்ல, உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்க இதில் பெற்று பயன்பெறலாம். இல்லை உங்கள் வீட்டிலே யாராவது இருந்தாங்கன்னா படிக்கிறவங்க, இல்லை உங்கள் அக்காவோ தங்கச்சியோ யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். இப்போ மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை இணைந்துருங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நம்ம இது மாதிரி இலவசமாக எப்படி ஒவ்வொரு பொருளும் வாங்குறது பற்றி இனிமேல் டெய்லியும் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது இலவசமாக பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் இதில் அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம். கவர்மெண்ட் ஜாப்பும் இலவசம் எப்படி வாங்குறது ரெண்டும் பார்த்தா அந்த வழியில் ஃபுல்லாக அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மறக்காமல் சேனல் இன்னும் இணைந்துருங்க. உங்கள் பக்கத்துக்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அப்ளை பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ஃபார் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.